அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக விளையாடுகின்ற பத்து அணிகளும் எவ்வாறான தொடக்க வீரர்களை கொண்டமைத்து காணப்படுவார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக அனைத்து அணிகளும் தக்க கொண்டுள்ள வீரர்களிலும் பெரும்பாலான அணிகள் தொடக்க வீரர்களையும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் போன்று இம்முறை புதிதாக வந்திருக்கின்ற அகமதாபாத் லக்னோ போன்ற அணிகள் கூட இந்த ஏலத்துக்கு முன்பாக ஒப்பந்தம் செய்து கொள்கின்ற வீரர்களில் கூட அவர்கள் தொடக்க வீரர்களை ஒப்பந்தம் செய்து செய்துள்ளார்கள் எனவே இந்த பத்து அணிகளும் எவ்வாறான தொடக்க வீரர்களை கொண்டமைந்த ஒரு ஜோடியினை இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுப்பட்டிகள் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பிள்ளைங்கிலவுண்டே பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் சிஎஸ்கே அணியினை எடுத்து நோக்கு கொண்டுள்ள வீரர்களே ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களை தக்க வைத்து கொண்டுள்ளார்கள் இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தொடக்க வீரராக காணப்படுவதன் காரணமாக இந்த சிஎஸ்கே அணியினுடைய லோனிலும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிக்காக இந்த ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் களமிறக்கப்படுவுக்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது எனவே இந்த ருத்ராஜ் கைக்குவாட் அவர்களோடு இணைந்தவாறு என்னை பொறுத்தவரையில் இம்முறை இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரரனை களமிறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய மிகச்சிறந்த பொருவர்களை பெற்றுக் கொடுத்த ஃபப் டூ பிளஸ் அல்லது ஒரு சில பேரை இந்த அகமதாபாத் லக்னோ போன்ற அணிகளால் இந்த டேவிட் போனர் அவர்கள் வாங்கிக் கொள்ளப்படாத சந்தர்ப்பத்தில் டேவிட் போனர் ஆகிய இரண்டு

டவன் போன்ற வெளிநாட்டு விக்கெட் காப்பு செய்யக்கூடிய இந்த இரண்டு வீரர்களில் இருந்து ஒரு வீரனை அவர்கள் இந்த பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் அவர்களும் தக்க கொண்டுள்ள வீரர்களிலே அவர்களுடைய கடந்த கால அணியின் தலைவராக காணப்பட்ட விராட் கோலி அவர்களை தக்க கொண்டுள்ளார்கள் இந்த விராட் கோலி அவர்கள் நடைபெறும் ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டலுக்காக ஒரு தொடக்க வீரராக வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது எனவே இவருடன் இணைந்தவாறு இன்னும் ஒரு தொடக்க வீரரை இந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வீரர் என்னைப் பொறுத்தவரையில் பெரும்பாலும் ஒரு வெளிநாட்டு விக்கெட் காப்பி செய்யக்கூடிய வீரராக அமைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் ஜோனி பெஸ்ட்ரோ அல்லது குயின்டன் டிகோ ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்து கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கேகேஆர் அணியினரின் தக்க வைத்து கொண்டுள்ள வீரரிலே வெங்கடேஷ் ஐயர் அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இந்த பெங்களடே ஐயர் அவர்கள் மிகச்சிறந்த பெறுவர்களை கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் மிக சிறப்பாக ஊடாக இந்திய அணியில் கூட அவருக்கு இடம் கிடைக்க பெற்றிருந்தது இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக கே கே அணியின் தொடக்க வீரராக வெங்கடேஷ் ஐயர் அவர்கள் களமிறக்கப்படுவது நூறு வீதம் உறுதியாக காணப்படுகிறது இவருடன் இணைந்தவாறு என்னை பொறுத்தவரையில் தேவ்தர் படிக்கல் அல்லது சுப்மன் கில் போன்ற இந்திய இருந்து ஒரு வீரனை இந்த நடைபெற உள்ள கே கே ஆர் அணியினர் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய தொடக்க வீரராக பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் 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 இந்த ராஜஸ்தான் 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 தக்க ராஜஸ்தான் 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 ஜெய்பால் ஜோஷ் பட்லர் ஆகிய இரண்டு தொடக்க வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக இந்த இரண்டு வீரர்களையும் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக அவர்கள் களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது அடுத்து பஞ்சாப் கிங் அணியினை எடுத்து நோக்குன்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களிலே மயங்க் அகர்வால் அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் அவர் கடந்த காலங்களிலும் இந்த பஞ்சாப் கிங் அணிக்கு ஒரு தொடக்க வீரராக களமிறங்கியதன் காரணமாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காகவும் மயங்க் அகர்வால் அவர்கள் இந்த தொடக்க வீரராக களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது எனவே நடைபெறவுள்ள ஏலத்தில் என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீக தவான் அல்லது மணிஷ் பாண்டி ஆகிய இரண்டு இந்திய வீரர்களின் ஒரு வீரனை பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடக்க வீரராக பயன்படுத்துவார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுது அடுத்து டெல்லி கபில்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களை பிரித்திஷா அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இந்த பிரித்திஷா அவர்கள் கடந்த காலங்களில் டெல்லி கபில்ஸ் அணிக்கு ஒரு தொடக்க வீரராக களமிறங்கிய காரணமாக இம்முறையும் களமிறக்கப்படுவிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் அடிப்படையில் நடைபெறவுள்ள ஏலத்தில் ஒரு இந்திய தொடக்க வீரராக சுப்மன் கில் அல்லது நிதிஷ்ரான் ஆகிய

கே எல் ராகுல் போன்ற வீரருடன் தற்பொழுது ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுது இதன் காரணமாக கே எல் ராகுல் அவர்களையும் அடுத்து நடைபெறுகின்ற ஏலத்திலே பென் ஸ்ட்ரோக் அல்லது ஜெசன் ரோய் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து அகமதாபாத் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களும் தற்பொழுது டேவிட் போனர் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் டேவிட் போனர் அவர்களை தொடக்க வீராகவும் அவருடன் இணைந்தவாறு ரோவின் ஊத்தப்பா அல்லது ஸ்ரீகேதவான் ஆகிய இரண்டு இந்திய வீரர்களிலிருந்து ஒரு வீரனை நடைபெறவுள்ள ஏலத்திலே பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி